பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய் நல்ல நாளாய் அமையும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தரிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை குறித்து தான ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். இதில் வந்து நீங்கள் அநேகர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 5:21. மனுஷருடைய எவைகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு வசனங்க. மனுஷனுடைய எவைகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், யாரோடு பயணிக்கிறோம், யாரோடு நாம் சண்டையிடுகிறோம், யார்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோம், யார்கிட்ட நம்முடைய கவலைகளை நம்ம ஷேர் பண்ணுறோம், யார்கிட்ட நம்முடைய கண்ணீரை ஷேர் பண்ணுறோம், யார் நமக்கு பிரியமானவர்கள், யார் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள், எல்லாரும் ஆண்டவருக்கு தெரியுங்க. மனுஷனுடைய எவைகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆன்சரை கண்டுபிடிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசையா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். நான் வந்து நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். அதே போல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் அனுப்பலாம். பைபிள் உலகம் சேனலை நீங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் என்று சொன்னால், நீங்கள் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் ஷேர் பண்ண முடியும். ஸோ அநேகர் வந்து இந்த வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து பைபிளை திறந்து வாசிப்பதற்கு இந்த வீடியோ ஒரு சிறிய கருவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாம் அப்லோட் பண்ணுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அநேகர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்கிறீங்க, பிரதர் இன்றைக்கி வீடியோ வந்து எனக்கு கொஸ்டின் வரலை அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வேளை பைபிள் உலகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுற பைபிள் உலகம் வீடியோஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கான கேள்விகள் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்லேருந்து 50 கேள்விகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம். சரிங்களா, ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுகிறேன். நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் அதை நான் சென்ட் பண்ணுறேன். பைபிளை படிங்க, ஆண்டவரோடு வளருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.